பேஜ் நம்பர் 114, வால்யூம் 2, யூனிட் 9, எக்ஸசைஸு 9.4, இல்லை செகண்ட் கொஷின். செகண்ட் கொஷின் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்டெக்ரல் 0 to 1 சைன் ஆஃப் 3 × tan−1 of x × tan−1 of x டிவைடட் பை 1 + x² × dx. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குற சம்மு. இதில் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா tan−1 of x நம்மளுக்கு இருக்குது. இங்கே tan−1 of x, இங்கே tan−1 of x இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, t = tan−1 of x எடுத்துக்கலாம். t = tan−1 of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dt அப்படிங்கிறது 1 ÷ 1 + x² × dx. ஸோ இப்போ எப்போ நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணுமோ அப்பயே நம்மளுக்கு அந்த இதுவும் சேஞ்ச் ஆகிடும், லிமிட்ஸும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ லிமிட்ஸ் நம்மளுக்கு நார்மலாக எக்ஸ்னு இருக்கும்போது, எக்ஸாக இருக்கும்போது லிமிட்ஸ் 0 to 1 இருக்குது. அப்போ x = 0, 1. இப்போ tan−1 of 0 எப்போ வரும் அப்படின்னாக்கா, 0 தான் நமக்கு 0 அப்படிங்கிறது வரும். அப்போ டீயோட வேல்யூ 0 ஆகிடும். tan−1 of 1 π/4 π/4 போட்டோம்னா tan−1 of 1 மாறிடும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே இதுக்கு யூஸ் பண்ணலாம். இன்டெகிரல் லிமிட் வந்து 0 to π/4 மாறிடுது. ஸோ இங்கே சைன் ஆஃப் டி, ஸோ இந்த tan−1க்காக ஒரு டி, இந்த உள்ளே இருக்கிற tan−1க்காக ஒரு டி, இங்கே 3 இருக்கிறதுனால 3t நம்ம போட்டுக்கலாம். 3t டிவைடட் பை இந்த 1 ÷ 1 + x² × dx அங்கே அப்படியே நம்மகிட்ட இருக்குது. இங்கேயும் dx · 1 + x² இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம dt அப்படிங்கிறத போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இவ்வளோ பெரிய சம்மாக இருந்தது, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணும்போது சின்ன சம்மாக மாறிடுச்சு. இதுக்கு மேலே தான் நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலாவே யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் u அப்படிங்கிறது t நம்ம எடுத்துக்கலாம், மிச்சம் இருக்கிறது dv. அப்போ dv, இந்த t போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது sin(3t) × dt. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், இதை இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணிடலாம். v = −cos(3t/3). இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூ டேஸுங்கிறது 1, யூ டபுள் டேஸை நம்மளுக்கு வந்து 0 ஆயிரும். அப்போ அது தேவைப்படாது. அப்போ v1 மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். v1ங்கிறது எகைன் இன்டெகிரேட்டு. காசை இன்டெகிரேட் பண்ணோம்னாக்கா சைனு, அப்போ ஏற்கனவே மைனஸ் இருக்குது, அதனால் sin(3t). இன்னொரு 3 வெளியே வரும்போது அது 9 நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ இதை அப்படியே நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, இது எப்படி மாறுதுனாக்கா, ஃபஸ்ட்டு u × v −t × cos(3t/3). நெக்ஸ்ட்டு −u′ × v1. u′ இங்கே இருக்குது, v1 இங்கே இருக்குது. ஏற்கனவே உங்கள் ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் ஆகிடும். u′ங்கிறது 1. அப்போ sin(3t/9). நம்மளுக்கு லிமிட்டு 0 to π/4 இருக்குது. ஸோ டீக்கு பதிலாக நம்ம π/4 ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், நெக்ஸ்ட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ இந்த π/4 போடும்போது −π/4 cos(3π/4) / 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு வருது. இங்கே ப்ளஸ் சைன் ஆஃப், இங்கே நம்ம π/4 போடும்போது 3π/4 / 9. நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது டி வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணால் இது ஃபுல்லாக 0 ஆகிடும். சைனுக்கு டீக்கு 0 போடும்போது சைன் 0 ஆகும், அதுவும் 0. அப்போ லோயர் லிமிட்டே நம்மளுக்கு வரதில்லை, ஹையர் லிமிட்டு மட்டும்தான். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, சைன் ஆஃப் 3π/4 / 9 −π × cos(3π/4). இந்த 4 ம் 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 அப்படின்னு நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ இதுதான் நம்மளுடைய ரிசல்ட்டு. மைனஸ் அதாவது sin(3π/4) / 9. நெக்ஸ்ட்டு −π/12 cos(3π/4) அப்படிங்கிறது நம்மளுடைய ரிசல்ட். ஓகே, முடிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக இன்னும் மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.